என்னடா பலூன் வாங்க காசு குடும்பமா? ஏண்டா பலூன் வாங்குற வயசா இது? ஏண்டா இப்படி பணத்தை பாழாக்க? தினம் இந்த போட்டோவுக்கு மாலை வாங்கி போடுறிய, அதுல மட்டும் பணம் பாழாகலையா? நீயும் இவரும் ஒண்ணா? டே பூச்சி, இன்னைக்கு நான் இந்த நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு இவர் தாண்டா காரணம். நினைச்சேன் ஒன்னாலயே எப்படி தனியா நல்ல நிலைமைக்கு வர முடியும். மாமா, அவர் செத்தப்புறம் நீ மாலை போடுறிய, அதே மாதிரி நீ செத்தப்புறம் நான் உனக்கு மாலை போடக்குமா? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன சாகவா சொல்ற? ஒண்ணு இல்லப்பா, பலூன் வாங்கறதுக்கு காசு கேட்டேன்பா, இது இல்ல போட்டு நல்லா அடிச்சு விட்டுருச்சு. ஏன் இந்த பூச்சி யாருங்கிற மறந்துட்டீங்களா? அடாடாடாடாடா, மறக்க முடியுமா? இந்த குடிகாரன் பெத்த பைத்திய கர்ணாச்சு. ஆனாலும் உங்க சொந்த தங்கச்சி வயித்துல பிறந்திருக்கிற ஒரே குழந்தையாச்சு. உங்க வருங்கால மாப்பிள்ளையத்தான். இவன் மேல நீங்க காட்டுற அன்புதான் செத்து போன உங்க தங்கச்சிக்கு நீங்க செய்யற மரியாதை. என்ன அக்கற, என்ன அக்கற, என் தங்கச்சி உயிரோட இருக்கிற வரைக்கும் அவட கொத்தி தின்ன. இப்ப என்கிட்ட அன்புக்கு இலக்கணம் சொல்ற மாப்பிள்ள, பழசு நினைச்சு பாரு. பூச்சி நீ கொஞ்சம் போ.
கட்டிக்கோடான்னு காலை பிடிச்சேன், கைய பிடிச்சேன், கெஞ்சினேன், கூத்தாடினேன் கேட்டானா, அதை விட்டுட்டு எவ்வளோ ஒத்தி குப்பை மேட்டில் கிடக்கிறவள போய் கட்டிக்கிட்டான். என் வயிறு கட்டிக்கிட்டு எரியுது. டாக்டர், டாக்டர். பேபி, கல்யாணத்துக்கு தான் போக வேண்டாம்னு தடுத்துட்ட, மேற்கொண்டு ஏன் அவங்கள சபிக்கிற? சும்மா இருங்க, வாய முடிக்கிட்டு வர வர இந்த வீட்டுல யார் பொண்டாட்டின்னு தெரியாம போச்சு. போட. அம்மா, டாக்டருக்கும் அந்த பொண்ணுக்கும் காதலா? மண்ணாங்கட்டி, உனக்கு தெரியலடி அந்த காதலு. அட்டை, உனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா காதலுக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு காதல் கத்து கொடுத்ததே கீதா தான். கீதாவுக்கு எனக்கும் தானே கல்யாணம். உன் மூஞ்சிக்கு கல்யாணம் வர. உன் மூஞ்சிக்கே கல்யாணம் ஆயிருக்குது, என் மூஞ்சிக்கு என்ன? அட்டை, இனிமே வேற வழியே இல்லை. நான் தான் இந்த வீட்டு மாப்பிள்ள. என் தலைவிதி, நீ எனக்கு மாமியார். அந்த டாக்டர் தான் கீதாவை வேண்டாம்னு சொல்லிட்டாரு. என் பொண்ண வேண்டாம்னு சொல்லிட்டா அந்த டாக்டரு, அவனும் அவனும் எப்படி நிம்மதியா வாழ்றாங்கன்னு பாக்க. காலையில கடைக்கு போன மனுஷன் இப்பதான் வரைய. நம்ம டாக்டர் புண்டாட்டி தங்க கர்ப்பமா இருக்காங்கல்ல, அவங்களுக்காக பலகாரம் வாங்க போனேன். நாலு கடை சுத்தி பார்த்து நல்லதா வாங்க வேண்டாமா? சரி சரி, உள்ள கொண்டு போய். அது எங்களுக்கு தெரியும். பலகாரம் அத்தையம்மா வாங்கிட்டு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணு கொடுறா, பதிலுக்கு பட்டாணி தர. அத்தையம்மா திட்டுவாங்க, இது புள்ளத்தாச்சிக்கு வாங்கிட்டு போற பல. அப்பா, அத்தை கர்ப்பம். கீதா, கீதா, இந்த ரெண்டு வேலை இல்ல, ஒண்ணு தொட. ஏன்? ஒரு ஜோசியம் தொட. ஐ சொல்லுங்க, அத்தைக்கு இந்த தடவையும் பெண் கொண்டுதான். நீ ஏதாவது முறைச்ச, பிறக்க போற உன் தங்கச்சி நான் கட்டிக்குவேன். அது அத்தை மாதிரியே இருந்தா கூட பரவாயில்ல. என்னத்த உளறீங்க? அம்மாவுக்கு இந்த வயசுல குழந்தையா? ஐயா, உங்க அம்மாவை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல. சீமந்தமே நடக்க போகுது. பலகாரம் எல்லாம் கூட வாங்கி வந்திருக்காங்க. நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். நிஜம்தான், அத்தை வயிறு எப்பவுமே பெருசா இருக்கிறதுனால நமக்கு வித்தியாசமே தெரியல. நீ ஒன்னா வா, கேக்கலாம் வா, நீ கேக்கலாம். என்னடிக்கிறேன் குதிரவண்டி ஏதா விலைக்கு வந்ததே வாங்கிட்ட. சும்மா இப்பாலா கார்ல போற மாதிரி இருக்கு. இது ஏன் வாங்கின? அப்படி கேளு, படிச்சது இல்ல பைத்தியம். இந்த பிருத்விராஜ் சம்யுக்திய குதிரையில வச்சு தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கல. அந்த மாதிரி உன்ன குதிரையில தூக்கிட்டு போய் நான் குதிரைய கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னதா? இல்ல வந்து இது குதிரை ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆமா, இவர் யாரு? இவரா கோட்டு போட்ட சேட்டு நோட்டு வாங்க வந்திருக்க. ஏண்டி கீதா, இங்க என்ன கலாட்டா? இங்க எதுக்கு வந்தது குதிரை வண்டி? சம்யுக்தைக்கு கீதாவுக்கு பிரசன்ட் விலை 5 லட்சம். இங்கிலீஷ் தெரியாதா? 5000 ரூபாய். நமக்கு எதுக்குடா குதிரை வண்டி? நம்ம கிட்ட தான் ரெண்டு கார் இருக்க. ரெண்டு கார் இருந்து என்னம்மா? அதானே, அத்தை ஏறினா 4 டயரும் பஞ்சர். வாய மூடுற. அது பொம்பளை தான், சந்தேகப்படாத. அப்பா ஒண்ணு, மாமா ஒண்ணு, ரெண்டு பேரும் ரெண்டு கார் எடுத்துட்டு போறாங்க. நான் காலேஜ் போறதுக்கு தவிக்கிறேன். அரே, நம்ம ஏன் நிக்கிறான்? பூச்சி பணம், கீதா பணம, அம்மா பணம, ஒரு பைசா தர முடியாது. அம்மா, நீ இந்த வண்டி வாங்குறா, காலேஜ் போக மாட்டேன். ஐயா ஐயா, காலேஜுக்கு போலன்னா படிப்பு இல்ல, படிப்பு இல்லைன்னா டாக்டர் மாப்பிள்ள இல்ல, டாக்டர் மாப்பிள்ள இல்லைன்னா நான் தான் மாப்பிள்ள, நீ தான் மாமியார். அத்தை மாமியார். அம்மா, இருப்பா, பணம் எடுத்துட்டு வரேன். கீதா, எப்படி அத்தைய மடக்கின? எங்க அத்தா புத்திசாலி. புத்திசாலி எல்லாம் உத வாங்குற காலமா இருக்குது. எஜமா, நேத்து நான் பஸ்ல போயிட்டு இருந்தப்போ அங்க இருந்த ஜனங்க எல்லாம் உங்களை பத்தி ஓஹோன்னு புகழ்ந்து பேசிட்டாங்க. ஏப்பா, நல்லா கேட்டியா? இவரையா புகழ்ந்து பேசுறாங்க? ஆமாங்க, எப்பவோ செத்து போயிட்ட முதலாளி கிட்ட ஐயா என்ன பக்தி வச்சிருக்கிறாரு, என்ன மரியாதை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி ஊர் உலகமே பாராட்டி பேசுதுங்க. கரெக்ட். நாளைக்கு இவருடைய நினைவு நாள் விழாவை சிறப்பா கொண்டாட போறேன். நாயகம், நம்ம மின் தொழிலாளர்களுக்கெல்லாம் விடுமுறை கொடு. இவருடைய ஆத்மா சாந்தி அடைய ஏழைகளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணு, அன்னதானம் பண்ணு. அதோட ஒரு நல்ல கலா நிகழ்ச்சியும் நடத்தலாம் எஜமா. ஆமா தான், ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. எதுக்கு? பூரா பெண்களே நடத்துற நாடகம், பிரமாதமா இருக்கும். அரேஞ்ச் பண்ணட்டுமா? ஐயோ, அதே எங்க மாமா, நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா. இல்லன்னா ஸ்ட்ரிப்டீஸ். அப்படின்னா? அதாவது மேல்நாட்டு நடனம். பெண்கள் அவங்க உடம்புல இருக்க ஆடைகளை ஒவ்வொன்னா கழட்டி எறியுற டான்ஸ். ஐயோ, அதே எங்க மாமா, நல்லா இருக்கும். கருமம், கருமம். நாயகம், கொஞ்சம் வெளியில போறியாப்பா? போறேன். ஒரு 1000 ரூபாய் கொடுங்க.
காலையில தானே பணம் வாங்கினேன். காலையில டிபன் சாப்பிட்டீங்க, மத்தியானம் சோறு சாப்பிட மாட்டீங்க. சரிதான் கொடுங்கத்தான். இது மாதிரி உனக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு இந்த வீட்டை அடகு வைக்க வேண்டியதான். ஐயோ, அதே வேங்க மாமா, நல்லா இருக்கும். எஜமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட்டி இருக்கிறாங்க, அவங்க பிரமாதமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சி எல்லாம் நடத்துறாங்க. ஐயோ, அதே வேங்க மாமா, நல்லா இருக்கும். இது டிச்சனா, எதை எடுத்தாலும் நல்லா இருக்குது நல்லா இருக்குது. பணம் விட்டாள், பணம் விட்டாள். ஆமா, எவ்வளவு பணம் கேட்பாங்க? நீங்க எதை கொடுக்குறீங்களோ அத அப்படியே வாங்கிக்குவாங்க. அப்ப அதையே ஏற்பாடு பண்ணு. இந்த டேப் ரெக்கார்டர் எதுக்காக கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? தெரியாது. இப்ப அங்க டான்ஸ் ஆட போறாங்களே, அவங்க பாடுற பாட்டு இதுல ரெக்கார்ட் செய்ய போற. ஆமா ஆமா, நான் கூட ரொம்ப கவலையா இருக்கிற போதெல்லாம் போட்டு போட்டு கேப்பேன், ஏய் டான்ஸ் காரங்களா, டான்ஸ் ஆடுங்க. யஸ்மா யஸ்மா, ஐதா பாடின பாட்டை இந்த பெட்டிக்குள்ளார எப்படி கொண்டு வந்தீங்க? கொண்டு வந்தேன், இதே மந்திரம். வெள்ளக்கார கண்டுபிடிச்ச யந்திரம். அடியாச்சி, அப்போ யார் பாடினாலும் திருப்ப கேட்கலாமா? ஓ, யாரு பாடினாலும் சரி, யாரு பேசினாலும் சரி, இதுல அப்படியே பதிவாயிடும். எப்ப வேணுமானாலும் திருப்பி கேட்கலாம். வெள்ளி வெள்ளி, நீ ஒரு பாட்டு பாட, இப்பே ரெக்கார்ட் பண்ணி இப்பே போட்டு காட்டுறேன். என்ன பாட்டு ஆயிட்ட? சும்மா பாட்டு பாடு, சினிமா பாட்டு, காவல் பாட்டு. என்ன பாட்டு பாடு? நான் மாத்தேன், எனக்கு வெக்கமா இருக்குது. சீ, பாடுன்னு சொன்னா முடியாதுங்கற. நீ ஒரு பாட்டு பாடு, இப்பே ரெக்கார்ட் பண்ணி இப்பே போட்டு காட்டுறேன். என்ன பாட்டு ஆயிட்ட? சும்மா பாட்டு பாடு, சினிமா பாட்டு, காவல் பாட்டு. என்ன பாட்டு பாடு? நான் மாத்தேன், எனக்கு வெக்கமா இருக்குது. சீ, பாடுன்னு சொன்ன. என்ன பேசுறாங்க? அது எப்படி ஓடுதுன்னு, அது எப்படி ஓடுதுன்னா வந்து அது ஓடுது எப்படின்னு எனக்கே தெரியும். கீதா, நீ சொல்லிட. என் பெண்ணை இழுத்துட்டு போற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? சத்தியமா சொல்றேன்னா.
இருபத்தி ஓராவது நாளுக்கு அப்புறமாங்க வித்வான் ஆயிடலாம். 21, 1, 2, 14, 7, 13.